வணக்கம், முத்துநகர் மீனவன். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு தங்ககடல்ல ரெண்டாவது நாள் நம்ம வலை இழக்கிட்டு நம்ம நைட் தொழில் பார்க்கறதுக்கு வேற இடத்துல வந்திருக்கோம். இப்ப நங்குரம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கலாம் என்னென்ன மீன்கள் மாட்டுது அப்படிங்கிறத. நைட்டு என்ன தொழில் பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, கட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தும்பு துண்டியை போட்டு மீன் பிடிப்போம். நைட்டு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா 5 மணி வரை நம்ம வந்து கட்டையை போட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலையை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தான் நம்ம வந்து தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து தொழில் தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த கட்டை. இந்த கட்டையை வந்து நம்ம வாங்கும்போது வந்து வெறும் கூட தான் இருக்கும். நம்ம நிலத்துக்கு கொண்டு போகிறனால என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, வந்து ஓட்டை போட்டு சின்ன பால் ரச குண்டை உள்ளே ஃபுல்லாகவே ஏற்றி வச்சுருப்போம். இந்த வெயிட்டுக்கு தான் வந்து உள்ளே போகும். நீங்கள் ஒவ்வொரு கட்டையிலையும் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், அந்த எம்சியில் வச்சு நாங்கள் அடைச்சிருப்போம் பாருங்கள் ஓட்டை போட்டதை. அந்த கட்டையில் பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பியை தான் நாங்கள் வந்து கட்டி வச்சுருப்போம். ஒரு அடிக்கு வந்து நம்ம கட்டி வச்சுருப்போம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து மீனுக்கு வந்து கடிச்சிச்சு அப்படின்னா நரம்பு வந்து அத்துட்டு போயிடும். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அத்துட்டு போகிறக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். அதனால தான் எப்போவுமே நம்ம வந்து கட்டை அப்புறம் தூண்டியில் வந்து கம்பியை தான் கட்டுவோம். கட்டையை போடுறதுக்கு முன்னாடி கட்டையில் வந்து நரம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து போடுவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிக்கிற ஒவ்வொரு மீனுமே வந்து நல்ல விலை கூடின மீன். இப்போ வஞ்சிர ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 1200 வரை போய்கிட்டு இருக்கு கிலோ. 10 கிலோ மீன் நம்ம விட்டாலுமே வந்து 12000 போச்சு. இந்த மாதிரி தான் கட்டையை நாங்கள் வீசுவோம். வீசும்போது பார்த்தீங்கன்னா நிலத்தில் டச் ஆகிருந்தால் நம்ம தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கட்டையை நல்லா ஸ்பீடாக வாங்க ஆரம்பிப்போம். இப்படி வாங்கும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது மீன் மாதிரி இருக்கிறதுனால சின்ன மீன் நினச்சி பெரிய பெரிய மீன்கள் வந்து கடிக்க வரும். இப்படி தான் நாங்கள் வந்து கட்டையில் மீன் பிடிப்போம். அனைத்து இருக்கிற அண்ணன் வந்து தும்பு துண்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ கட்டையை வாங்குவாங்க பாருங்கள், எப்படி வாங்குறாங்கன்னு பாருங்கள். மொதல் மீன் அண்ணனுக்கு மாட்டியிருக்கு, நல்ல பெரிய மீன். பொறுமையாக வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள்.
மீனை வந்து படகுக்குள்ளே போகக்கூடாமல் பார்த்துக்கிறணும், இல்லை அப்படின்னா கட்டையிலருந்து தட்டிட்டு போக வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு மொதல் மீனே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் வஞ்சிர மீன் நல்லா கிடச்சிருக்கு, நல்ல சைஸான மீன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 கிலோட்ட வந்து இருக்கும். அடுத்த ஒரு மீன், அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் தான், சின்ன சைஸு, கொஞ்சம் ஒரு 3 கிலோ கிட்ட வந்து இருக்கும். மணி இப்போ 1 மணி ஆகிட்டு, நம்ம 2 மீன் தான் இதுவரை பிடிச்சிருக்கிறோம். பரவாயில்ல, நம்மளுக்கு வஞ்சிர மீன் வந்ததுனால கொஞ்சம் பரவாயில்ல.
அடுத்த ஒரு மீன், இது வந்து நல்ல சைஸான மீன், எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத பாருங்கள். அந்த சின்ன மீனோட வைக்கும் போது உங்களுக்கு தெரியும் பண்ண பொறுமையாக வாங்குறாங்க. ஏன்னா ஒரு மீன் நம்மளுக்கு தட்டி போயிருச்சு. ஒரு மீன் நம்ம பொறுமையாக மேலே கொண்டாடுறது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். நல்ல சைஸான மீன், எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 கிலோக்கு மேலே தான் இருக்கும். நம்ம 2 நாள் தொழில் பார்த்ததில் நம்மளுக்கு இன்றைக்கி 3 வஞ்சர மீன் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு நல்ல சைஸ் மீன் 2 மீன் கிடச்சிருக்கு.
இதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுகிட்டே தான் இருந்தோம். ஆனால் வந்து கடி எதுவுமே இல்லாதனால நம்ம இப்போ வலையை அடுத்து பிடிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.